السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وكأي من نبي قاتل معه ربيون كثير وما ظلموا بما أصابه في سبيل الله وما ضعفوا وما استكانوا والله يحب الصابرين. அவருடைய கட்டளையாகிய இந்த இமாமுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவருடைய மாற்றத்தை அதன் புதிய வழியில் அறிந்து கொள்வதற்குமான நல்ல ஒரு சந்தர்ப்பத்தினை நாம் அதாக இருக்கின்றோம். உலகத்தில் எத்தனை விதமான மதங்கள் இருக்கின்றனவோ, எத்தனை விதமான கடவுள் கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே வணக்க வழிபாடுகள் என்ற பெயரால், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற பெயரால் பல்வேறு விதமான சிரமங்களை மேற்கொள்வதை நாம் பார்த்து வருகிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உடல் ரீதியாக தங்களை வருத்திக் கொண்டு, மன ரீதியாக தங்களுக்கு தாங்களே சிரமத்தை ஏற்படுத்திக் கொண்டு, பொருளாதார ரீதியாக தங்களால் முடியாத காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் அன்பிற்குரியவர்களே, முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களும் இஸ்லாம் சொல்லாத எப்படியோ காரியங்களை இஸ்லாத்தின் பெயரால், வழிபாடு என்ற பெயர்களை, விவாதத்து என்ற பெயர்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படி செய்கிறார்கள்? தங்கள் வருத்திக் கொண்டு, தங்களுடைய கட்சிக்கு மீறிய பொருளை செலவு செய்து கொண்டு, தங்களால் தாங்க முடியாத உடல் சிரமத்தை மனக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டு ஏன் அவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள் என்று கேட்டால், இப்படி செய்வதன் மூலமாக நாங்கள் இறைவனுடைய நேசத்தை, இறைவனுடைய அன்பை பெறுவதற்காகத்தான் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சிரமப்பட்டு மனக்கிரமத்தில் ஈடுபடுவதன் மூலமாக, சக்திக்கு மீறிய காரியங்களை செய்வதன் மூலமாக இறைவன் நம்மீது இறக்கப்பட்டு தன்னுடைய நேசத்தை, தன்னுடைய அன்பை நம்மீது பொழிவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் உட்பட. அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். கேட்கிறோம், அவர் இடத்துல கேட்டால், இப்படி எல்லாம் செய்யக்கூடிய இறைவன் உங்களுக்கு கட்டளைத்திருக்கிறானா என்று கேட்டால், அதற்கு ஒரு வாதத்தையும் வைக்கிறார்கள். உலகத்திலே யார் யாருடைய நேரத்தை பெறுவதற்கோ இவ்வளவோ சிரமங்களை நாம் மேற்கொள்ளுகிறோமே, ஒரு அரசியல் காரத்துடைய நேரத்தை, ஒரு தலைவருடைய நெருக்கத்தை, ஊழியர்களுடைய செல்வந்தர்களுடைய வீரத்தை பெறுவதற்காக எப்படிப்பட்ட சிரமங்களை மேற்கொள்கிறோம். அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, கடவுளை என்ற நேரத்தை, இளைஞருடைய வீரத்தை பெறுவதற்காக இந்த காரியங்களை செய்யப்படும் தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இவர்களுடைய நோக்கம் உயர்ந்ததாக இருந்தாலும் செயல் தீரப்பதாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இறைவனுடைய நேசத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கம் உயர்ந்தது, அதே மாற்றுகிறது இல்லை. ஆனால் அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக இவர்கள் கையாளக்கூடிய வழிமுறை, இறைவன் சொல்லாததை வணக்கம் என்ற பெயரால், மாற்றம் சொல்லாததை விவாதம் என்ற பெயரால், இறைவுகள் சாட்சி பெறாததை இறை நிறுத்தக்கூடிய வழி என்ற காரணத்தை கொண்டெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விதிமுறை, செயல்முறை, இவர்கள் அணுகக்கூடிய முறைகள் எல்லாம் தவறு என்பதிலே மாற்றம் தருவதில்லை. நோக்கம் உயர்ந்தது, இறைவனுடைய நேரத்தை பெற வேண்டும் என்ற நோக்கம் உயர்ந்தது. ஆனால் அதற்காக உங்களுக்கு ஏற்கக்கூடிய, எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இருக்கின்றன. அது சம்பந்தம் இல்லாத இறைவனோ இறை கூறுவரோ இந்த காரியங்களை கொண்டுதான் நீங்கள் இறை நேரத்தை பெற முடியும் என்று சொல்லித்தராத வழிமுறைகள் என்பதை நம்மால் உணர முடியாது. அப்படி என்றால் அடுத்து எழக்கூடிய கேள்வி என்ன? வேறு எதை கூட இறை நேரத்தை பெற முடியும்? இறை நேரத்தை பெற வேண்டும் என்ற நோக்கம் உயர்ந்தது அல்லவா? அந்த உயர்ந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு உண்மையான வழிகள், இறைவனும் இறைப்புகளும் சொல்லித்தரக்கூடிய வழிகள் என்ன? அதை தெரிந்து கொண்டால் தேவையற்ற இந்த வணக்க வழிபாடுகளை, கத்திக்கு மீறி இந்த சிரமங்களை புறக்கணித்து விட்டு, அவற்றின் மூலமாக இறைவனும் இறைப்புகளும்
தரக்கூடிய அப்படிப்பட்ட சாதனைகளின் மூலமாக இளைஞர்களை பெற்றுவிடலாம் அல்லவா என்று ஒரு கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் இறைத்தூதர் தங்களுடைய கேள்விடங்களுக்கு பெற்ற திருக்குறள் ஆதாரமாக கொண்டு பல விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இரண்டு வகையாமல் இவர்கள் இறைநேரத்தை பெறுவதற்காக மட்டும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை இறைநேரத்தை பெறுவதற்கான வழிகளை சொல்லித் தருவதோடு சில காரியங்களுக்கு அவர்கள் செய்தால் இறைநேரத்தை பெற முடியாத சூழ்நிலைக்கு நாம் பலன்படுவோம் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில முதலில் இறை நேரத்தை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அதை நாம் இறங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் அறிந்திருக்கிறவர்களே, இறைநேரத்தை பெறுவதற்குரிய வழியாக திருக்குறள் சொல்லக்கூடிய முதல் வழி என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டலாம், நீங்கள் இறைவனுடைய நேரத்தை பெற வேண்டுமா, இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக நீங்கள் ஆக வேண்டுமா, அதற்கு இறைவனே சொல்லக்கூடிய முதல் வழி நீங்கள் இறைவனை முழுமையாக சார்ந்தவர்களாக ஆகிவிட வேண்டும். இறைவனை சார்ந்திருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறோம், எங்கள் நேரங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்று எல்லோருமே சொல்லலாம். இதுல வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? இறைவனை சார்ந்திருப்பது என்பது வேறு, இறைவனை மட்டும் சார்ந்திருப்பது என்பது வேறு. இஸ்லாம் சொல்லுவது இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதல்ல, இறைவனை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும், யாரிடத்திலும் நம்முடைய சார்பு இருக்கவே கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறார். தேவைகளுக்காக காரணிகளாக இவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு தேவையை ஒரு இடத்தில் கேட்கிறோம் என்று சொன்னால் அவரை நாம் சார்ந்திருக்கவில்லை, இறைவனை சார்ந்திருக்கிறோம், இறைவுதவிக்கான ஒரு காரணியாக அவரை தெரிவித்திருக்கிறோம், அவரிடத்திலே கேட்கிறோம். இப்படித்தான் ஒரு உண்மையுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். தவிர நான் உங்களை சார்ந்தான் இருந்து கொண்டிருக்கிறேன், உங்களை தான் எனக்கு சரியில்லை என்ற ஒரு நிலை எப்பொழுதுமே ஒரு மூலிகை ஏற்பட்டு விடக்கூடாது. அந்த நிலை ஏற்பட்டு விடாமல் இருந்தால் இவர் இறைநிலத்தை பெற்றுக் கொள்ள முடியும். மூன்றாவது அத்தியாயம் 159வது வசனத்தை முழுமையாக அல்லாஹ்வை மட்டும் சார்ந்து விடுங்கள். அப்படி சார்ந்துவிட்டால் தன்னை மட்டும் சார்ந்திருக்கிறார்களோ, தன் மீது யார் அவசரம் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இணைக்கக்கூடியவனாக ஆகிவிடுகிறார். இறைநேரத்தை பெறுவதற்கு இறைவனை சொல்லக்கூடிய முதல் வழி முழுமையாக இறைவனை மட்டும் நாம் சார்ந்திருக்கக்கூடியவர்களால் ஆகிவிட வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறைநேரத்தை பெறுவதற்குரிய அடுத்த வழியாக திருக்குறள் காட்டுகிறது. அது என்ன வழி என்று சொன்னால், இறை தூதரை மட்டும் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். இதுவும் அப்படித்தான், இறை தூதரை பின்பற்றுதல் என்பது வேறு, இறை தூதரை மட்டும் பின்பற்றுதல் என்பது வேறு. நாங்கள் ரசூலுல்லாவை பின்பற்றுறோம், உண்மைதான். ரசூலுல்லாவோடு சேர்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய சிறை கலைஞர்களையும் அரசியல் தலைவர்களையும் சமூக இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய சில கோரிகளையும் மக்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த முஸ்லீமும் ரசூலுல்லாவை பின்பற்ற முடியாதுன்னு சொல்ல மாட்டான். எந்த முஸ்லீமும் எனக்கு ரசூலுல்லாவை வழிநடத்த தேவை இல்லை என்று சொல்ல மாட்டான். எனக்கு யார் தலைவரோ, யாருக்கு நான் என்னுடைய உயிரை கொடுப்பேன், குரலை கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனோ அவரை ரசூலுல்லாவை பங்காளி ஆக்கிக் கொள்ளுவேன் என்று சொல்லுவதல்ல, செயலால் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருக்குறள் சொல்லுகிறது, இளைஞர்களை நீங்கள் தர வேண்டுமா, அதற்குரிய வழி என்ன? இறைத்தூதரை மட்டும் நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக உங்களுடைய வழிகாட்டியாக அல்லாஹ்வுடைய தூதரை ஆக்கிக் கொண்டால் நீங்கள் இளைஞர்களை பெற்றுக் கொள்ளலாம். திருக்குறள் 3வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் உண்மையிலேயே நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதற்குரிய அடையாளம் என்ன? அல்லாஹ் உங்களை மகத்தர் செய்யக்கூடியவனாக, அல்லாஹ் உங்களை நேசிக்கக்கூடியவனாக ஆகிவிடுகிறார். பின்பற்றக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட்டால் ஒன்று நமக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கப்படுகிறது, இன்னொன்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாகி விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய திருக்குறள் 3வது அத்தியாயம் 31வது வசனத்தில் காட்டுகிறார். முதலாவது வழி என்ன? இறைவனை மட்டும் முழுமையாக சார்ந்திருப்பது, இது இறைநேரத்தை பெறுவதற்குரிய ஒரு வழி. இரண்டாவதாக இறைவன் சொல்லுகிறான், இறைவனை மட்டும் பின்பற்றக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டும்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைநலத்தை பெறுவதற்குரிய அடுத்த வழியாக இறைவன் சொல்லுகிறான், சகிப்பு தன்மை உள்ளவர்களாக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். பொறுமை, சகிப்பு தன்மை மிகப்பெரிய ஒரு பண்பாக இருக்கலாம். இதை மரபணங்களிலே சொல்லி காட்டுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், யாரெல்லாம் தங்கள் ஏகத்துவவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ, ஏகத்துவத்தின் அடிப்படையிலே எங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஏகத்துவத்தின்பால் ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கும் இந்த ஏகத்துவத்தை தெரிவித்து சொல்லக்கூடிய பிரச்சாரகர்களாக, பிரச்சாரம் சொன்னால் மைப்பிடிச்சி அல்ல, இங்கெல்லாம் வாய்ப்பு தருகிறதோ அங்கெல்லாம் தாவா செய்ய வேண்டும், அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்று எழுதுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் மிக மிக அவசியமாக செயல்படக்கூடிய ஒரு பண்பு இந்த சகித்துக் கொள்ளுதல், பொறுத்திருத்தல், காத்திருத்தல் என்ற இந்த பண்பு அவசியமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்முடைய நிலை ஆகிவிடுகிறது? அவர்களோடு போரிட்டார்கள் எதிர்கொண்டார்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகளை கண்டு அவர்கள் தளர்ந்து போய்விடவில்லை, பயந்து போய்விடவில்லை, மறைந்துவிடவும் இல்லை, வலிமைப்பட்டு போய்விடவில்லை, கைப்புத்தமையோடு இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் அழகான முறையிலே 3வது அத்தியாயம் 146வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். என்ன நமக்கு இணைக்கு நமக்கே எழுந்து போவது, அப்படி இணைப்பது கொடுக்க வேணாம், அல்லாஹ் கொடுத்து போமா, அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கடந்து போய்விடவில்லை, துணிந்துகிறார்கள், வலியப்பட்டு போய்விடவில்லை, வலத்தை வெளிப்படுத்தினார்கள். குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாபார ரீதியாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறோம், அதன் காரணமாக ஏற்படக்கூடிய கிரமங்களாக இருந்தாலும் சரி, அதையே நாம் வெளிப்படுத்த வேண்டியது நம்முடைய சகிப்புத்தன்மை, நம்முடைய பொறுமை. இதை கொண்டு நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய கூலி என்ன? அந்த சொல்லி காட்டுகிறார், யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ, யார் கணிப்பு தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, ஒவ்வாம் யோசிப்பு சாதினி அவர்களை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்திருக்கிறார். இறைநேசத்தை பெறுவதற்கு இறைவனை சொல்லக்கூடிய வழிகளிலே ஒன்று நம்மிடத்தில் பொறுமை, சகிப்பு தன்மை, காத்திருத்தல் போன்ற பண்புகள் நம்மிடத்தில் வர வேண்டும். இந்த பண்பு யாரிடத்தில் வந்து விடுகிறாரோ அவர்களுக்கு இறைநேசம் கிடைக்க ஆரம்பித்து விடுகிறது என்று இறைவனை சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, இறைநேசத்தை பெறுவதற்கு யாருமெல்லாம் ஆக இருக்கிறதோ அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த பண்பு, அவர்கள் உபகார சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு உதவக்கூடிய, சிலர் நலம் பேணக்கூடிய, அப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரா என்று சொல்லக்கூடிய உபகார சிந்தனையை தங்களிடத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது இறைவனுடைய அருளை செல்வதற்குரிய, நேசத்தை செல்வதற்குரிய ஒரு வழி என்று திருக்குறள் சொல்லி காட்டுகிறது. எப்படி நாம உதவி செய்வோம், உதவி செய்யும் பொழுதே நம்முடைய சிந்தனை எப்படி ஆகிவிடுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பெரும்பாலும் இவருக்கு எதையாவது நாம் செய்தால் அது வேறு ஏதாவது ஒரு கோணத்தில் திரும்ப நமக்கு கிடைப்பதற்கு வழி இருக்கிறதா? எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பொதுவாக பரவலாக பெரும்பாலும் மனிதர்களுக்கு இருக்கிறது? ஒரு தேவை ஒருவர் அழைக்கிறார் என்று சொன்னால், அழைப்பவர்களுடைய அழைப்பவருடைய பேக்ரவுண்ட், அழைப்பவருடைய பொசிஷன், இதை பொறுத்துதான் அவருக்கு உதவி கிடைப்பது அல்லது கிடைக்காமல் போவது எதாரும் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யார் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக,
யார் உபகார சிந்தனையோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார் என்பதாக அல்லாஹ் திருக்குறானில் இரண்டாவது அத்தியாயம் 195வது வசனம், மூன்றாவது அத்தியாயம் 134வது வசனம், ஐந்தாவது அத்தியாயம் 93வது வசனம், இப்படி குறானில் பல இடங்களை அல்லாஹ் சொல்லுகிறார். ஒவ்வாறு யார் உபகாரம் செய்கிறீர்களோ, யார் சிலருக்கான உதவிகளை செய்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய நேசம் கிடைக்க ஆரம்பித்து விடுகிறது. மனிதனுடைய இழப்பு தவறைக்கு அப்பாற்பட்டது என்றெல்லாம் சொல்ல முடியாது. தவறு செய்வான், ஆனால் அல்லாஹ் தவறு செய்பவர்களை பற்றி கொச்சையாக சொல்லவில்லை. தவறு செய்துவிட்டு தான் செய்தது தவறுதான், தான் தவறு இழைத்து விட்டேன் என்பதை உணர்ந்து அந்த தவறிலிருந்து நீங்கி செய்த தவறுக்காக இறைவனிடத்தை பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய சௌபா செய்யக்கூடிய ஒரு பண்பை உங்களிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்திக் கொண்டால் நீங்கள் இறைவனிடத்தை பெற்றுவிடலாம். செய்கிறார்களோ, யார் பாவமளிப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறார். பெரும்பான்மை மனிதர்களின் நிலை என்ன, தவறு என்று தெரிந்தால் கூட அதை ஒப்புக்கொள்வதற்கு மனம் தயாராக இல்லை. என்ன சொல்லி பண்ணிட்டீங்க நடந்திருக்கு என்று சொல்லுவதற்கு புரியவில்லை. நான் மட்டும் அடைகிறேன், ஊரை எவன் செய்யலையோ, எல்லாம் ரொம்ப நல்லவர்களோ, அப்படி அல்ல. நான் செய்தது தவறுதான் என்று ஒப்புக்கொண்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிவு ஒன்று, உங்கள் காவல்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக தேர்தலிடத்தில் அழகிய முறையில் சௌபாகியங்கள் என்று இறை அழைக்கின்றானே, இறை அழைப்பு வீணாகி விடுமா? அந்த அனுபவத்துக்கு பரிகாரமாக பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுகிறார் உடைக்கும் தப்பாகி அல்லாஹ் செய்யக்கூடியவர்களை நேசிக்காமல் சொல்லுகிறார். நேசம் கிடைத்துவிட்டால் தன்னுடைய நேசிக்கக்கூடியவர்களை மன்னிக்காமல் விட்டு விடுவாரா? வெளிப்படுத்தினோமே, நம்முடைய ஒப்படைத்தோமே, அதற்குரிய பரிசாக நம்மை அண்ணா நேசிக்கவும் ஆரம்பித்து விடுகிறான் என்று இரண்டாவது அத்தியாயத்துடைய 222வது வசனம் சொல்லுகிறது. அதே வசனத்துடைய தொடர்ச்சியில இறை நேரத்தை பெறுவதற்குரிய அடுத்த வழியாக அண்ணா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். பெரும்பாலான இடங்கள்ல முஸ்லீம்களுக்கு வாழ்க்கை யோசிப்பதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களில் முக்கியமான காரணம் தூய்மை இல்லாத ஒரு காரணம்தான். சர்வ சாதாரணமாக என்னங்க மட்டன் வாங்குறாங்க, அப்படியே கழுவிட்டு அந்த எச்சியெல்லாம் அப்படியே வழியில கூட்டிட்டு போயிடுறாங்க, அதை கடந்து போகக்கூடிய மற்ற போஷன்ல உள்ளவங்க ரொம்ப பிடிக்கிறாங்க, அப்படி அடுத்துக்குரிய வழியில கொடியில போடுறாங்க, போக வரும்பொழுதுலாம் முகத்தரப்படுது, ரொம்ப இரிட்டேஷனா இருக்குது, குப்பைக்குறைய வழியில வச்சிடுறாங்க, காத்தடி அது அந்த நாடகம் அந்த வேலையை சுற்றுலா கூட்டி ரொம்ப அலுவலக அலுவலகத்தக்க ஒரு சூழ்நிலை. அதனால நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம், எல்லா முஸ்லீம்களும் அல்ல, முஸ்லீம்கள் எல்லாம் இப்படி என்று ஒரு அடையாளம் காட்டப்படக்கூடிய அளவுக்கு தூய்மையை பேரான ஒரு சமுதாயமாக ஆக்கப்பட்ட நிலை நாம் புறக்கணிக்கப்படுகிறோம். கோபப்பட்டு வருவதும் இல்லை, எந்தெந்த வாய்ப்பை விட மாட்டேங்கிறாங்க, விட முடியாத அளவுக்கு ஏன் ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒரு மாற்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தால் உங்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக இரண்டாவது அத்தியாயம் 222வது வசனம், 9வது அத்தியாயம் 108வது வசனம், இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உயர்ந்த பண்பாக தூய்மை என்பது உயர்ந்த ஒரு பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்குரிய இந்த உயர்ந்த தூய்மை என்கிற பண்பு சர்வ சாதாரணமாக முஸ்லிம் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆர்வமா இல்லையா? நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி சில பகுதிகள் முஸ்லிம்கள் அரசியான வாழ்க்கை பகுதிகளில் பார்க்கலாம், காலை பொழுது அந்த சிறு பிள்ளைகள் எழுந்து அந்த என்ன சொல்றது தூக்க கண் கூட கரையாமல் அப்படியே ஒழுங்கி இருக்கக்கூடிய நிலையில ஒரு தூக்கம் எடுத்துட்டு சீக்கிரம் நோக்கி போகக்கூடிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயத்தில் சமுதாயத்தில் பார்க்க முடியுதா?
அன்புக்குரியவர்களே, நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக, நம்மை நாம் தப்புப்படுத்திக் கொள்வதற்காக உபயோகத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் இறைவனை பெற வேண்டுமா? அதற்குரிய வழிகளிலே ஒன்று, நீங்கள் தூய்மையானவர்களாக தூய்மையுள்ளவர்களாக உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழியை அல்லாஹ் சொல்லித்தருகிறார். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இறைநேசத்தை அல்லாஹ்வுடைய அன்பிற்குரிய ஒரு வழி, நாம் நம்முடைய உள்ளத்திலே இறை அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகமானவர்கள் பாவம் செய்வதற்கு தவறுகள் செய்வதற்கு காரணம் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இல்லாததுதான். ஒன்று, தீமையான காரியங்களை செய்வதற்கும் இதுதான் காரணம், நன்மையான காரியங்களை விடுவதற்கும் இதுதான் காரணம். அல்லாஹ் சொல்கிறார், ஜும்மாவுக்கான நீங்கள் அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரங்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லி புள்ளி புள்ளி சதவீத மக்கள் தான் இந்த உபயோகத்தை தெரிவிக்கிறார்கள். பெரும்பாலும் இஸ்லாமிய சமுதாயம் அப்படியே கடை திறந்து வச்சிருக்கிறாங்க. ஜும்மாவுடைய நேரத்தில் அவருடைய வர்த்தகம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன சொல்றாங்க, செய்வதற்கு இவர்களால் முடியவில்லை, தீமையை விட்டு விலகுவதற்கு இவர்களால் முடியவில்லை. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. நன்மையை செய்தால், தீமையை விட்டு விலகினால் இறைவேதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லுவதை விட அல்லாஹ் சுருக்கமான சொல்லுகிறான், உங்கள் உள்ளத்திலே இறையற்ற வந்துவிட்டால் நீங்கள் இறைநேரத்தை பெற்று விடலாம். இறையற்ற வந்துவிட்டது என்று சொன்னால் இறைநேரத்தை பெறுவதற்கான எல்லா காரியங்களையும் நாம் செய்வது சுலபம். நன்மையை செய்வது சுலபம், தீமையை விட்டு விலகுவது சுலபம். அதற்கு அடிப்படை இறைவேற்றம் அதைதான் அல்லாஹ் சொல்லுகிறான், தீங்கமாக நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக ஆகிவிட்டால் உங்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறார் என்பதாக மூன்றாவது அத்தியாயம் 76வது அல்லாஹ் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறார், இதே நேரத்தை நீங்கள் பெற வேண்டுமா? அதற்குரிய ஒரு வழி, நீங்கள் நீண்டமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் ஏதாவது ஒரு குறிச்சி வருகிறது, இரண்டு நபர்கள் பலத்தை கொண்டு வருகிறார்கள், இதுவரையே யார் நமக்கு வேண்டப்பட்டவர், யார் நம்முடைய உறவினர், அல்லது யாருக்கு சாதகமாக நாம் தீர்ப்பு வழங்கினால் அதை கொண்டு தொடர்ந்து அவருடைய விசுவாசத்தை, அவருடைய நெருக்கத்தை, அவரை கொண்டு பயன்களை அடைந்து கொள்ள முடியும் அப்படி பார்க்கிறது அல்ல. அல்லது ஒரு அமைச்சில இருக்கிறார், ஒரு இயக்கத்தில் இருக்கிறார், பொறுப்பில் இருக்கிறார், இவரை மகிழ்ந்து கொள்வது நமக்கு நல்லதல்ல. எது சரி எது எது தப்பு பார்க்க வேணாம். யாருக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கினால் நமக்கு லாபம் என்று பார்க்க கூடாது. ஒவ்வொரு கண்மணிகளுக்கும் எல்லோருக்குமே சந்தர்ப்பம் வாய்ப்பும். அந்த நேரத்தை எப்படி நடந்து கொள்ளணும்? நீதியாக நடந்து கொள்ளணும். அப்படி நடந்து கொண்டால் அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் நீதியாக நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான் என்பதாக 49வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார்கள். இப்படி சுருக்கமான சில வழிமுறைகளை அல்லாஹ் சொல்கிறான். இந்த காரியங்களை செய்தால் அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் முழுமையாக சார்ந்திருந்தால், அல்லாஹ்வுடைய கூறை மட்டும் நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிவிட்டால், பிறகு உபகாரம் செய்யக்கூடிய பணியை உங்களிடத்தில் ஏற்படுத்திக் கொண்டால், இப்படி அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சௌபாகியவர்களாக ஆகிவிட்டால், பொறுமையின் தன்மையை உங்களிடத்தில் ஏற்படுத்திக் கொண்டால், தூய்மையானவர்களாக நீங்கள் இருந்தால், இறைவனை அன்பினால் நீதமாக கடந்து கொண்டால், இந்த காரியங்கள் எல்லாம் இறைவனுடைய அன்பை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று சொல்லிவிட்டு, இன்னும் சில காரியங்கள் இறைவன் சொல்லுகிறார், அவற்றை செய்வதை கொண்டு நீங்கள் இறை நேரத்தை இழந்து விடுவீர்கள். அந்த சில காரியங்கள் இருக்கிறது, அவற்றை செய்தால் நீங்கள் இறை அன்பை பெறவே முடியாது என்று திருக்குறள் சொல்லுகிறது. அதிலே முதல் காரணம் என்ன? இறை மறுப்பு. மூன்றாவது அத்தியாயம் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார் சொல்லி பார்க்கிறார் ஒன்று இறைவனை இல்லை என்று சொல்லுவது இது ஒரு இறை மறுப்பு ஒரு வகை. இரண்டாவது, இறைவன் ஒருவன் என்பதை நம்பவர்கள் பல கடவுள்களை ஏற்றுக்கொள்வது, மக்களுக்கு முஷ்ரிக்குகளை மக்களுக்கு சாமியர்கள் என்பதாகவும் கவிதைகளை நம்ம பார்க்கலாம். அவர்கள் இருந்திருப்பார்கள், ஆனால் கவிதைகளிலே மக்களுக்கு சாமியர்கள் என்ற வார்த்தை கூட பயன்படுத்தப்பட்டது என்பதை பார்க்கலாம். காரணம், இறைவனை மறுப்பது என்பது இறைவன் ஒருவன் என்பதை மறுத்து இறைவனுக்கு பல புரிய ஏற்படுத்திக் கொண்டது. இதுவும் ஒரு வகையான குற்று தான்.
இன்னொரு பகுதி இருக்கிறது இறைவனை நம்புவது, அவர் ஒருவன் தான் என்று நம்புவது, அவருடைய கட்டளைகளை நம்புவது. இன்னும் ஒரு வகையான கூறுகிறார், இந்த மூன்று தன்மைகள் எது இருந்தாலும் அவர் காப்பதுதான் அவரை பற்றி அல்லாஹ்வின் தீர்ப்பு என்ன, யார் விஷயத்தில் காப்பி ஒருபோதும் இறைவன் அவர்கள் நேசிக்கவே மாட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறார், அன்புக்குரியவர்களே, வரம்பு உயரக்கூடிய தன்மை ஒவ்வொரு காரியத்திற்கும் வணக்க வழிபாடுகள் உட்பட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இஸ்லாம் அதற்கு ஒரு வரம்பு விதித்திருக்கிறது. யாராவது பேசிவிட்டால் அவரை மன்னிப்பது சேர்ந்த பண்பு, பதிலுக்கு பேசக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து ஒருவர் நம்மை தாக்கினால் அவரை திரும்ப தாக்கக்கூடிய அந்த செயல்பாட்டிலிருந்து, போர்க்களத்தில் களம் கண்டு எதிரிகளை சந்திப்பதிலிருந்து, வணக்க வழிபாடுகளில் இருந்து அனைத்திலுமே இஸ்லாம் ஒரு வரைவரை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அந்த வரைவரையை மீறக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் அவை சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, நன்றி கெட்ட தன்மை, செய்தி உதவி மறந்து நன்றி கெட்ட தரமாக நடக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது அல்லவா, இது ஆயத்தில் இருக்கிறதோ அவர்களையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் யார் குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள், ஒன்றியிருக்காது ஏதாவது வசதியை கருதி ஏதாவது தன்னுடைய சொந்த கருத்தை பூட்டி மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இது யாருக்கு இருக்கிறதோ இவர்கள் அல்லாவை நிறுத்தி பெற முடியாது. பகிரங்கமான அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அல்லா சொல்கிறார், ஒன்றாம் காலத்திற்கும் பாதினி, இரண்டாவது அத்தியாயம் 191வது வசனத்தில் அநியாயம் செய்கிறார்களோ வெளிப்படையாக செய்தது போன்று வெற்றி பெற்றது போன்று தோன்றலாம், ஆனால் அவர் அடையக்கூடிய பயன் அல்லாவுடைய நேசத்தை கருவதற்கு தகுதி பெற்றவராக அவர் ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறார், அன்புக்குரியவர்கள், கர்வம் போன்ற அனைவர் பெருமை அகங்காரம் மமதை அவைகளை காரணமாவது இருக்கக்கூடிய பணத்தை கொண்டோ, தான் இருக்கக்கூடிய பதவியை கொண்டோ, அல்லது மக்களுக்கு மத்தியில் தான் இருக்கக்கூடிய செல்வாக்கை கொண்டோ கர்வம் கொண்டு பெருமை அளிக்கக்கூடியவர் இருக்கிறானே என்ன சொல்லுகிறான். 57வது அத்தியாயம் 23வது வசனத்திலே ஒவ்வாமுள் யார் கர்வம் கொண்டு பெருமை அளிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறார், நீந்தரவு செய்பவர்கள், அங்கிருக்கிறவர்களே, சர்வ சாதாரணமான இஸ்லாமிய சமுதாயம் அற்ப காரணங்களுக்காகவெல்லாம் ஏராளமான பொருட்செலவு செய்து நீந்தரையும் என்ற குற்றத்தை பகிரங்கமாக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், 7வது அத்தியாயம் 31வது வசனத்தில் சொல்லுகிறார், அனாகரிகமான அசூசையான கேட்பவர்களை முகம் குறித்து வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட வார்த்தைகளை சர்வசாதாரணமான பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்ப்போம். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்குரிய வழிகாட்டு என்பதை மாற்றி தருந்தாங்க, ஆனால் இது என்னமோ முஸ்லீம்களுக்காக முற்று அருளப்பட்ட வேதம், நாங்கள் தான் அதற்கு சுத்தரை சாதனை என்று சம்பந்தம் அளிக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் சொல்லக்கூடிய உபதேசங்களை முதுகு பின்னணி போடக்கூடிய ஒரு நிலை, அதுல ஒண்ணுதான் இந்த கெட்ட வார்த்தைகளை அசூசையான வார்த்தைகளை அருவறுப்பான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நிலை அண்ணா சொல்லுகிறார். 4வது அத்தியாயம் 146வது வசனத்தில் சொல்லுகிறார், யார் கெட்ட வார்த்தை பேசுகிறார்களோ அசூசையான வார்த்தைகளை பேசுகிறார்களோ அவர்களை அண்ணா நேசிக்கவே மாட்டான் என்று சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வறுமை வாழ்க்கை சிறப்பானதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பு அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. திருமண சொல்லத்தாளர்கள் சொல்லுகிறார்கள், யாரும் தங்களுடைய அமர்களை கொண்டு வெற்றி பெற்றுவிட முடியாது, அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு நேசித்தாலும் தவிர. சகாபர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் என்னுடைய விஷயத்திலும் அவன் தன்னுடைய அருளை கொண்டு என்னை உறுதி கொண்டாலும் தவிர, எப்படி அல்லாவுடைய அருளுக்கு பாத்திரமான ஆர்வமையும் அவருடைய நேரத்தை செல்வதை கொண்டுதான். எனவே அன்புக்குரியவர்களே, குரான் சொல்லக்கூடிய ஹதீஸிலிருந்து சொல்லப்படக்கூடிய இறை நேரத்தை செல்வதற்கு என்ன காரியங்கள் அவசியமோ அதை கையில எடுத்து, என்ன காரியங்கள் செய்வதால் இறை நேரத்திற்கு நாம் தூரமாகி விடுவோமோ அந்த காரியங்களை தவிர்த்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் இணையங்கள் மாற்றி அருள்வானாக வாசகவானா அதை சம்பந்தம்.